அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோவில் பார்க்க போகிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோவில். இந்த காளியம்மனோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசுகி பாம்பு தன்னை சந்தேகப்பட்டதுன்றதுக்காக தன்னோட வயிற்றையே அந்த அம்மா கிழிச்சு காமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த கோவிலோட சிறப்பே. வாங்க, இந்த கோவிலில் இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலில் வாசுகி பாம்புக்கும் ஒரு சிலை தனியாக கண்ணாடி போட்டு இருப்பார். அவரோட அவர் தான் இருப்பார். செங்கல்பர கடத்துல சேலை முடி போடுவாங்க. சேல் பண்ணி கூட இருப்பார். கூப்பிட்டு நல்லா அப்படியே இந்த பழைய கருங்கல் மேலேயே கோபுரம் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா, மேலே அப்படியே பூசி பூசி. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காஞ்சிபுரத்தில் அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோவிலில் இருக்கோம். இந்த காளியம்மனோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாசுகி பாம்பு தன்னை சந்தேகப்பட்டதுனால தன்னோட வயிற்றை கிழித்து காமிச்சிருக்கிறாங்க. அதாவது வாசுகி பாம்பு இங்கே பக்கத்தில் இருக்க பனமலை ஈஸ்வரை வணங்கியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு வந்த பூவில் ஒரு பூ கம்மியாக இருக்குது. அந்த பூவை வந்து இந்த காளியம்மன் திருடி சாப்பிட்டதா நினச்சி அந்த பாம்பு வந்து, வாசுகி பாம்பு வந்து இந்த காளியம்மனை வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க. கோபம் தாங்காத காளியம்மன் பார்த்தீங்கன்னா, தன்னோட வயிற்றை கிழிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அத்தகைய சிறப்பு பெற்ற மாகாளியம்மன் கோவில் இந்த கோவில். பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற 8 பிடாரிங்களில் இந்த மாகாளியம்மனும் ஒரு பிடாரி. இந்த காஞ்சி மாநகரத்தை காப்பாற்றுற காவல் காக்கிற காளிங்களில்
இந்த மாகாளி அம்மனும் ஒரு காளி. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காளி சிலை பார்த்தீங்கன்னா தன்னோடய வயிற்றை கிழிச்சி காமிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பழமையான கோவில். காஞ்சிபுரத்துக்கு வரவங்க காமாட்சி அம்மன் கோயிலை மட்டும் பார்க்காம இந்த கோயிலையும் வந்து பாருங்கள். உள்ளே இருக்க சிலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் எப்படி பாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரியும். வாங்க பார்க்கலாம்.